மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், நிதிநிலை அறிக்கையில் வரலாறு காணாத சீர்திருத்தங்களை நான் கொண்டு வந்த காரணத்தினால் வருவாய் இழப்பு குறையப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கின்றார்கள். வருமானத்தை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பத்திரப்பதிவுத்துறையும் அதே போல் டாஸ்மார்க் என்று பெட்ரோல் டீசல் அந்த வரிகள் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கின்றது, வருவாய் வந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறைத்தது 30,000 கோடி ரூபாய். அதே போல் 1,000 புது பஸ்கள் வாங்கப்படும் என்று சொன்னீர்கள், வரவில்லை. முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு உறுப்பினர் அவர்கள், வருமானம் சற்று அதிகரிக்கிறது, சில திட்டங்களை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் என்று மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மை, காலத்துக்கு ஏற்ப திட்டத்தை உருவாக்குவது, மாற்றுவது, நிறுத்துவது எல்லா அரசாங்கங்களுக்கும் ஒரு விதிமுறை. நான் ஏற்கனவே கூறியதுக்கு இப்போ விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஏதோ நாங்கள் எதுவும் புது திட்டம் போடாமல் பழைய திட்டத்தை மாத்திரம் நிறுத்திட்டு வந்த 40,000 கோடியை மாத்திரம் வச்சு ஏதோ சிறப்பாக செய்திருக்கிறோன்றார். ஆட்சிக்கு வந்த பிறகு அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் நான் கூற விரும்புகிறேன். சிஆர்ஐடிபி 20,500 கோடி ரூபா, அதில் 6,500 கோடி ரூபா இந்த வருஷம். ஜல்ஜீவன் மிஷன் 18,000 கோடி ரூபாய். அம்ருத் 2.0 13,000 கோடி ரூபாய். நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் 10,000 கோடி ரூபாய். கோயம்புத்தூர் மெட்ரோ 9,000 கோடி ரூபாய். மதுரை மெட்ரோ 8,500 கோடி ரூபாய். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7,000 கோடி ரூபாய். சென்னைக்கும் கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடோர் 6,448 கோடி ரூபாய். சஸ்டெயினபிள் முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 6,375 கோடி ரூபாய். சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் 5,400 கோடி. இதே நான் கூறிக்கொண்டே போகலாம். இது வந்து மூலதன இல்லை ஒரு முறை செலவுகள் 1,00,000 கோடிக்கு மேல். அதற்கு மேல் நாங்கள் ஏற்கனவே மக்களுக்கு பயனடையும் வகையில் பெட்ரோல் விலை குறைத்தது, இலவச பஸ் கொடுத்தது, நகைக்கடன் தள்ளுபடி செய்தது, கோவிட் மோது 4,000 ரூபா கொடுத்தது, அதே போல் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்தது, பொங்கலுக்கு நிதி கொடுத்தது, எல்லா இல்லம் தேடி கல்வி கொடுத்தது, காலை உணவு திட்டத்துக்கு கொடுத்தது, எல்லாம் சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி 1,00,000 கோடிக்கு மேல் நாங்கள் புது திட்டம் தீட்டி அதற்கு நிதியை கண்டறிந்து ஒதுக்கி செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். இறுதியாக அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அதாவது நீங்கள் வந்து பல இடங்களில் வரியையோ அதிகரிச்சிட்டிங்கன்னு, முக்கியமாக அதிகரித்த ரெண்டும் நேரடியாக எங்களுக்கு வருவதில்லை. ஏற்கனவே மிக நிதி நெருக்கடியில் இருந்த மாநகராட்சிகளுக்கு இந்த வரியினால் கூடுதல் பணம் செல்கிறது. அதே போல் 1,00,000 கோடிக்கு மேல் கடன் அதிகரிச்சிருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இந்த அதிகரிப்பினால் ஆண்டுதோறும் வர இழப்பு குறைந்து வருகிறது என்றதை மாண்பு உறுப்பினருக்கு நான் கூற விரும்புகிறேன்.